வெளியூர்களில் இருந்து வரும் அனைத்து அரசு பேருந்துகளும் இனி தாம்பரம் வழியாகவே சென்னைக்குள் வர வேண்டும் என அரசு போக்குவரத்து கழகம் உத்தரவிட்டுள்ளது. இத்தொடர்பாக அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெளியூர்களிலிருந்து சென்னைக்கு வரும் அரசு பேருந்துகள் காலை 7 மணி முதல் தாம்பரம் வழியாகவும், அதன் பின்னர் வரும் பேருந்துகள் பெருங்குளத்தூரிலிருந்து திருப்பிவிடப்பட்டு மதுரவாயல் வழியாக சென்னை கோயம்பேட்டை வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பேருந்துகள் அனைத்தையும் தாம்பரம் வழியாக கோயம்பேட்டை நோக்கி இயக்கும்போது, குரோம்பேட்டை வடபழனி செல்லும் பயணிகள் பயனடைவதுடன் வருவாயும் பெருக வாய்ப்புள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. மாலை 5 மணிக்கு மேல் பெருங்களத்தூர் வழியாக சென்னை வரும் பேருந்துகள் மட்டும் மதுரவாயில் சுங்கச்சாவடி வழியாக கோயம்பேடு பேருந்து நிலையம் நோக்கி இயக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது.